பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மனிதன் இன்றைக்கு தன் ஆத்ம திருப்திக்காக மலைகள், குன்றுகள், அருவிகள், தடாகங்கள் இங்கெல்லாம் அலைந்து திரிகிறான். பல்வேறு விதமான இயற்கை வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறான். எழுந்து வரும் சூரியன், பறக்கின்ற பறவைகள், ஊறுகிற பிராணிகள் எல்லாவற்றையுமே வணங்கி தீர்க்கிறான். எப்படியாவது தன் ஆத்மாவுக்கு ஒரு திருப்தி வந்துவிட வேண்டும் என்று அங்கும் இங்குமாக அலைந்து அவன் கடைசியாக கண்ட பலன் வெறுமை. எந்த ஒரு ஆத்ம சமாதானத்தையும் மனிதன் பெற்றுக்கொள்கிறது இல்லை. அவரது வழிபாடுகள் வெறுமையான வழிபாடுகள். அவன் தேடின சமாதானம் கானல் நீராய் போகிறது. இப்படி ஆத்மா அலைந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவ மனம், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனம் சஞ்சலத்தோடு கேட்கிறது உன்னத பாட்டு 7:7. என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எங்கே மடக்குகிறேன் என் ஆத்ம நேசரே? நீர் எங்கே உடைய மந்தையை மேய்க்கிறீர், அதை எங்கே நீ மடக்குகிறீர்? மந்தை மடங்குகிற இடம், மந்தையை எந்த இடத்திலே அவன் இப்போது மடக்கி வைக்கிறான் என்றால், உணவு எடுத்த பிறகு ஓய்வுக்காக மடக்குகிறான். ஆகவே இப்போது ஆத்மா கேட்கிறது, என் நேசரே, இயேசுவே, எந்த இடத்திலே ஆத்மாக்கள் உம்முடைய உணவை உட்கொள்கின்றன? எந்த இடத்திலே ஆத்மாக்கள் இளைப்பாறுகின்றன? அதை எனக்கு காட்டும் என்று ஒரு மரம் கர்த்தரை பார்த்து கேட்கிறது. கிறிஸ்தவ மரமே சஞ்சரிக்கிறது. உலக பிரகாரமான ஆத்மா அடைந்து தெரிவது ஒரு பக்கம், தேவரது பிள்ளையினுடைய ஆத்மா இப்போது அறிகிறது, என் ஆத்மாவில் சமாதானம் இல்லை, என் ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லை, நான் அலைந்து திரிகிறேன். நான் காலையிலே ஜெபம் பண்ணுகிறேன், காலையிலே வேதம் வாசிக்கிறேன், ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், என் ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, என் நேசரே, எனக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை என்றால், உறவில்லாத ஜெபம், தேவனோடு உறவில்லாத வேத வாசிப்பு, தேவனோடு உறவில்லாத ஆராதனை, எல்லாமே செயற்கையான வழிபாடுகள், எல்லாமே சடங்காச்சார வழிபாடுகள். காலையில் வேத புத்தகத்தை திறந்து வரி வரியாக வாசிக்கின்றேன், பரலோகத்தின் செய்தி என் ஆத்மாவில் இறங்கவில்லை, என் தேவன் என்னோடு பேசவில்லை. மன்றாடி கர்த்தரை பார்த்து நான் செபிக்கிறேன், இரவிலே கூப்பிடுகிறேன் பதிலில்லை, பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவில்லை, என் தேவனுக்கும் எனக்கும் உறவில்லை. சஞ்சலம் சஞ்சலமாகவே என் ஆத்மா அறைகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா இப்பொழுது, என் ஆத்தும நேசரே, எங்கே உமது மந்தையும் நடக்குகிறீர்? அநேக ஆத்மாக்கள் திருப்தியாயிருக்கின்றன, கம்பீரித்து பாடுகின்றன, சந்தோஷமாய் அலைகின்றன. நானும் சஞ்சலத்தோடு இருக்கிறேன். ஜெபம் பண்ணியும் சமாதானம் இல்லை, வேத வாசித்தும் ஆறுதல் இல்லை, ஆராதனைக்கு வந்தும் எனக்கு திருப்தி இல்லை. எங்கே உமது மந்தையை நீ மடக்குகிறீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, என்ன கேட்கிறது ஆத்மா? எனக்கு உறவு உள்ள இடத்தை காட்டும் ஆண்டவரே. என் ஆத்மாவுக்கு உணவு வேண்டும்,
உறவு வேண்டும், ஓய்வு வேண்டும். அலைகிற என் ஆத்துமா இந்த அலைச்சலை விட்டு சமாதானமாய் இளைப்பாற வேண்டுமே, அதுதான் மந்தையை மடக்கிற இடம். என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, இந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? இந்த ஆத்துமா பசியினாலே வாடி துதிக்கவில்லை. இந்த ஆத்துமா சாப்பிடுகிறது எதை? சடங்காச்சார வேத வாசிப்பு, பாரம்பரிய ஆராதனை, பொழுதுபோக்கு ஞாயிறு, உட்கார்ந்து சிந்தனையை எங்கேயோ ஓடவிட்டு பிரசங்க மேடையை நோக்கி வெறும் பார்வை. இப்படியா இருப்பதனாலே என் ஆத்துமாவில் சமாதானம் இல்லை. இப்போது கேட்கிறது, எங்கே சமாதானத்தை வைத்திருக்கிறேன்? என் ஆத்துமாவுக்கு நல்ல உணவு வேண்டுமே, என் ஆத்துமாவுக்கு உங்களுடைய உறவு வேண்டுமே. அது எங்கே கிடைக்கும்? எப்படி வேதம் வாசிக்க வேண்டும்? நான் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? எந்த சபைக்கு நான் போக வேண்டும்? அதைத்தான் ஆத்துமா அங்கலாய்க்கிறது. எரேமியா 15:16 வாசியுங்கள். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன். ஆம், வார்த்தைகளை கிடைத்தது உட்கொண்டேன். வேத வசனம் என் ஆத்துமாவுக்கு உணவாக இருந்தது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் போகிற சபையிலே சொல்லப்படுகிற செய்திகள் உங்கள் ஆத்துமாவுக்கு போஜனமாக இருக்கிறதா? ஆமென், ப்ரேஸ் தி லார்ட். உங்கள் ஆத்துமா கர்த்தருக்கு திடன் கொண்டு வளர்கிறதா? அப்படியானால் அந்த மந்தையில் இருங்கள். அந்த மந்தையை விட்டு விலகி போகாதீர்கள். நீங்கள் போகிற ஆராதனையில் வேத வசனம் உங்களுக்கு உணவாக கிடைக்கவில்லையா? என் அருமை சகோதரனே, நீ நீண்ட நாள் அங்கு தங்கியிருப்பதிலே அர்த்தமே இல்லை. வார்த்தைகள் எனக்கு உணவாக கிடைக்க வேண்டும். பிரியமான அநேக இடத்திலே செவிக்கு இனிய வார்த்தைகள் கிடைக்கின்றன, ஆனால் ஆத்துமாவுக்கு பலன் இல்லை. அது நல்ல சாப்பாடு அல்ல. என் பிரியமான சகோதரனே, சகோதரிய, இந்த நாளில் உன் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறதா? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நட்சத்திரம் பெத்லகேமில் நின்று அதன் பிறகு கடந்து போகவில்லை. அவரை தேடுகிற இருதயம் தொடர்ந்து அலைய வேண்டியதே இல்லை. நட்சத்திரம் இந்த இடத்தோடு நின்றுவிடு என்றார். இயேசுவை கண்ட மனிதன் சமாதானத்துக்காக அலைய வேண்டியதில்லை. இயேசுவை சந்தித்த மனிதன் சந்தோஷத்துக்காக அலைந்து திரிய வேண்டியதில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் சந்தோஷத்துக்காக அலைந்து திரிகிறீர்களா? கிறிஸ்தவர்களாக இருந்தும் சமாதானமற்று இருக்கிறீர்களா? அப்படியானால் மந்தைக்கு வர, சரியான மந்தையில் இல்லை. நீங்கள் சரியான மந்தைக்கு வர வேண்டும். அதனாலே கேட்கிறான், என் ஆத்துமே நேசரே, மந்தையை நீர் எங்கே மடக்குகிறீர்? என்ன அர்த்தம்? எப்போது அவைகளுக்கு உணவு கொடுக்கிறீர்? உணவு கொடுத்த பிறகு அவைகள் எப்போது அங்கு ஓய்வு பெறுகின்றன? எப்போது அது படுத்திருக்கிறது? அந்த மந்தையை எனக்கு காட்டும் ஆண்டவரே. என் ஆத்துமாவுக்கு ஒரு சமாதானம் வேண்டும். என் ஆத்துமாவுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள் வேண்டும். அதை காட்ட வேண்டும் என்று. என் ஆத்துமா பட்டினி கிடக்கவில்லை, ஆனால் போஷாக்கு இல்லாத உணவு, நல்ல உணவை என் ஆத்துமா எடுக்க முடியாமல் இருக்கிறது என்று இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது வாசியுங்கள், எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல. அப்படியல்ல, மத்தியான வேளையில் வாசி, மத்தியான வேளையில் மந்தையை எங்கு மடக்குகிறீர்கள்? மத்தியான வேளை என்றால் என்ன? அதிகமான வெளிச்சம் உள்ள இடம். ஒன்றை சரியாக நாம் காலை 5 மணிக்கு பார்த்தால் உருவங்கள் சரியா தெரியாது. நாம் தூரத்திலிருந்து அக்கா வருகிறாள் என்று எண்ணி பார்த்தா அண்ணன் வந்து கொண்டிருப்பார், சரியா தெரியாது கண்ணுக்கு. ஆனால் மத்தியான வேளை நன்றாக நமக்கு தெரியும் யார் வருகிறார் என்று. ஆகவே சுலபத்தியால் கேட்கிறாள், மத்தியான வேளை உம்முடைய பரிபூர்ணமான வெளிப்பாடு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வேத வெளிச்சம் எனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் ஆண்டவரே.
உம்முடைய வருகையை பற்றி தெளிவான உபதேசம், உம்முடைய நீ தருகிற பரிசுத்தத்தை குறித்து தெளிவான பிரசங்கம் எனக்கு நல்ல வெளிப்பாட்டை தாரும் ஆண்டவரே. ஊரெல்லாம் ஆயிரம் பிரசங்கங்கள் கேட்கிறேன், எதை நம்புவது, எதை விடுவது, எது உண்மை, எது சத்தியம், எது பொய் தெரியவே இல்லை. ஆயிரம் ஆயிரம் உபதேசங்கள் ஆண்டவரே மத்தியான வேளையின் பிரகாசத்தை எனக்கு தாரும். உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை எனக்கு விளக்கி சொல்லும் ஆண்டவரே. அப்படி ஒரு மந்தை எனக்கு வேண்டும். மந்தை என்ற சபை மாத்திரமல்ல, அப்படி ஒரு வேத வாசிப்பு உங்கள் வீட்டிலே கதவை அடைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுவது ஒரு மந்தை. நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் போஜனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த வேளையில் சரியான வெளிப்பாட்டுக்காக தேவ சமூகத்தில் கேளுங்கள் அருமையானவர்களே. பூரணமான வெளிப்பாடு வேண்டும். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நிமிடம் அதை யோசிப்பீர்களா? இயேசு கிறிஸ்து நரகத்தில் மறுபடியும் பிறந்தார். நான் திரும்ப சொல்ல வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நரகத்தில் மறுபடியும் பிறந்தார். Jesus was born in hell, reborn. மறுபடியும் இயேசுக்கு ஒரு மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு எங்கு நடந்தது? நரகத்தில். இதை நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா நம்பவில்லையா? நம்பவில்லை. நம்ப முடியும். இயேசு கிறிஸ்து நரகத்தில் பிறக்கவில்லை, நரகத்தை ஜெயித்தவர். ஆனால் இயேசு நரகத்தில் மறுபடியும் பிறந்தார் என்று இன்றைக்கு இது வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக ஏராளமாக பரவிக்கொண்டிருக்கின்றன. அது இருண்ட நேரத்தின் வெளிப்பாடு, பரிசுத்தாவின் வெளிப்பாடு அல்ல. ஆகவே ஆத்துமா சொல்லுகிறது, இருண்ட நேரத்தில் உள்ள வெளிப்பாடுகள் என்னை கலங்க பண்ணுகின்றன. என் ஆத்தும நேசரே மத்தியானத்தில் உம்முடைய வெளிப்பாட்டை எனக்கு கொண்டு வார். பூரணமான வெளிப்பாட்டை எனக்கு தார். இந்த சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்று. என் பிரியமான சபையே, ஆழமான வெளிப்பாடு அதுதான் மந்தையை மடக்கின்ற இடம். தெளிவான சிந்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். கண்ட கண்ட உபதேசங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த நாளில் நீங்கள் பூரணமான ஒரு வெளிச்சமாகிய வேத வெளிச்சத்தில் உபதேசங்களை பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. இப்போது அவள் சொல்லுகிறாள், கவனியுங்கள், வாசியுங்கள். 1:7, என் ஆத்தும நேசரே, அது வாஸ்தாய்விட்டது, அதன் பிறகு எனக்கு சொல்லும், உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? நான் ஏன் இப்படி அலைகிறேன்? ஏன் எனக்கு ரட்சிப்பு பெற்று சமாதானம் இல்லை? எனக்கு ஒரு தெளிவே இல்லையே. நான் ஏன் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறேன்? அப்போது ஒன்று சொல்ல, நான் உம்மை தேடவில்லை ஆண்டவரே. நான் யாரை தேடிக்கொண்டிருந்தேன் இவ்வளவு நாளும்? உம்முடைய மனிதர்களை தேடிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு மனிதனின் பின்னாலே போனேன். என்ன அர்த்தம்? தேவ மனிதர்களை பின்பற்றி அந்த சபை, இந்த சபை, அந்த ஊழியம், இந்த ஊழியம் என்று தேவ மனிதருடைய பெயர் பலகைகளை பார்த்து என் ஆத்துமா ஓடிக்கொண்டிருந்ததே தவிர உம்மை நான் தேடவில்லையே. பிரபலமான ஊழியக்காருடைய பெயர்களை பார்த்து ஓடி போறேன். அந்த ஊழியக்காரர் பேசுகிறார் ஓட்டம், இந்த ஊழியக்காரர் பேசுகிறார் ஒரு ஓட்டம், அங்கு ஒரு சபையிலே கூட்டம் ஒரு ஓட்டம். இப்படியே நான் ஓடி 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 தேவ மனிதர்களை தொடர்ந்து போனேனே தவிர தேவாதி தேவராகிய உம்மை நான் தொடரவில்லையே. கர்த்தரை தேடாதபடி தேவ மனிதர்களை மாத்திரமே தேடிக்கொண்டிருந்தேனே என்று சூலமித்தியாள் கலங்குகிறாள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறீர்களா, கர்த்தருடைய மனுஷனை தேடுகிறீர்களா? கர்த்தருடைய மனுஷனை கௌரவிக்க வேண்டும், கர்த்தருடைய மனுஷனை மதிக்க வேண்டும். ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி ஜீசஸ் அலோன். நம்முடைய ஆவிக்கேற்ற அதிகாரத்துக்கு ஒரே ஒருவர் யார் மாத்திரம்தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எந்த ஒரு மனிதனும்,
எந்த ஒரு ஊழிய காரணம் ஊழிய உபதேசங்களை ஸ்தாபிக்க முடியாது. அதிலே நாம் கருத்தா இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆகையினால் இப்போது ஜனங்கள் உபதேசங்கள் என்ன என்று அறியாமல் அங்கும் எங்கும் அலைந்து திரிகிறார்கள். கிறிஸ்தவளாகிய உங்களுக்கு நான் இதை சொல்வதற்கு அவசியம் ஏற்படுகிறது என்பதை துக்கத்தோடு சொல்கிறேன். நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரே ரட்சகர் யார் மாத்திரம்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. There is no co-redeemer. அதாவது இயேசுவுக்கு இணையாக இன்னொரு ரட்சகர் கிடையாது. சொல்லுங்கள், இல்லை. மரியாள் கோ-ரிடீமரா? இல்லை. எந்த பரிசுத்தவானும் கோ-ரிடீமரா? இல்லை. அதை அறிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. தவறான உபதேசங்கள், தவறான வழிகாட்டுதலில் போகும்போது மந்தையை எங்கே மடக்குகிறி, எங்கே அவைகள் உணவு எடுக்கின்றன, எங்கே அவைகள் ஓய்வு எடுக்கின்றன என்று கேட்கிறார். எட்டாம் வசனம் வாசியுங்கள். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. இப்போது பாருங்கள், நீ இதை அறியவில்லையா? மந்தை எங்கு மடக்கப்படுகிறது என்று நீ அறியவில்லையா? நீ அறியாயாகில் உணவு எங்கே கிடைக்கிறது உனக்கு தெரியவில்லையா? போஸ்ட் ஆஃபீஸில் போயா கேட்பாய் ரெண்டு இட்லி வேண்டும் என்று? அது எங்கு கிடைக்கும் என்று கூட உனக்கு தெரியாதா? மந்தை எங்கு மடக்கப்படுகிறது தெரியாதா? உனக்கு அது தெரியும், உனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மந்தை எது, ஆவிக்குரிய உணவு எது, மத்தியான வேலை எது, ஓய்வு எது என்பதை அறிந்திருக்க வேண்டும். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உணவு தெரியுமா? வேத வசனங்களை உணவாக எடுத்துக்கொள்கிறீர்களா? உங்கள் ஆத்மா இடை பார்த்துக்குள் இருக்கிறதா? உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா? இதுதான் உங்களுடைய வெளிச்சம், மத்தியான வேலை. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு வேளை நீங்கள் அறியாவிட்டால் நிச்சயமாக நமக்கு தெரிய, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தெரிய வேண்டும். ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசியுங்கள். ஒன்று குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம். பிதாவாகிய ஒரே கடவுள் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எனும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அடுத்த வசனம் வாசியுங்கள். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அதுதான் பரிதாபம். ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர் சகலத்தையும் படைத்தார், நம்மையும் படைத்தார், அவருக்கென்று படைத்தார் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, இல்லை. கிறிஸ்தவனுக்கும் இல்லை. இன்றைக்கு மனிதர் இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறான். நான் கர்த்தராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அதை ஒத்துக்கொள்கிறான். அடுத்தது, நான் கர்த்தருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று ஒரு ஆசை, எனக்கென்று ஒரு நோக்கம் இல்லை, என் ஆண்டவருக்கென்றே நான் ஜீவிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்கிறது. இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லையே. நீ அறிந்திருக்க வேண்டிய சில காரியத்தை நீ அறிந்திராமல் இருக்கிறாயே. இந்த அறியாமை மிக பரிதாபமானது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ சொல்லலாம், நான் ஞானஸ்தானம் பெற்று 20 ஆண்டுகள் ஆயிற்று என்று. உங்களுடைய ஆவிக்குரிய அறிவு எப்படி இருக்கிறது? உங்கள் ஆவிக்குரிய ஞானம் எப்படி இருக்கிறது? பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள். எந்த அளவுக்கு வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்தின் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதத்திலே வளர்ந்திருக்கிறோம். வறுமையானவர்களே, இன்னும் இந்த சின்ன பிள்ளை போல கதைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிறோமா?
அறியாமை பரிதாபமான காரியம். இன்றைக்கு எதை சொன்னாலும் கிறிஸ்தவன் நம்புவதற்கு காரணம் சரியான வெளிப்பாடு இல்லாததுனாலே. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், வியாதி சுகமாகவில்லை என்றால் நீ ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தம். கிறிஸ்தவனாக இருக்கவனுக்கு வியாதி வரவே கூடாது. அப்படியான நான் போதகராக இருக்கக்கூடாது. நான் வியாதியோடு தான் இருக்கிறேன், இப்போது பேச முடியாதவனாகத்தான் இருக்கிறேன். பேசுகிறேனா? அருமையான உள்ளே, இன்றைக்கு தவறான உபதேசங்கள் சொல்லப்படுகின்றன. ஒரு போதகர் சொன்னதை உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன். டிவி பிரசங்கியார், அவர் பிரபலமான பிரசங்கியார், அவர் சொல்கிறார், திருக்கோயிலூர் என்ற ஊருக்கு வந்தேன், அங்கு ஒரு சகோதரி இறந்து போனாள், அவளை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள். நான் சொன்னேன், நான் அல்ல, அவர் சொல்கிறார், அடக்கம் பண்ணுவது ஊழியக்காருடைய வேலை அல்ல, மரித்தோரை எழுப்புவதே எங்கள் வேலை என்று அங்கு போய் ஜெபம் பண்ணி அந்த சகோதரியை உயிரோடு எழுப்பினேன். நல்லது, அப்படி எழுப்பியிருந்தால் மிக நல்லது. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியானால் அடக்கம் நடக்கிற எல்லா இடத்துக்கும் நீர் வர வேண்டியதுதானே? எல்லா இடத்திலும் ஆட்களை எழுப்பிவிட வேண்டியதுதானே? ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். எலிசா மறித்தான், எப்ராப்ரா தீத்து மறித்தான், பவுல் மறித்தான், தேவ பக்தர்கள் மறித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆகவே இன்றைக்கு தப்பிதமான உபதேசங்களை சொல்லும் போது அதை புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்க காரணம், மந்தையை குறித்து ஒரு சரியான அறிவு இல்லை, வேத உணவை பற்றி ஒரு சரியான அறிவு இல்லை. இப்போது எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? அருமையானவர்களே, ஒரு முறை ஹென்றி என்ற ஒரு போதகர் இங்கு வந்திருந்தார். அவர் கூட்டம் முடிந்து பேசும்போது சொன்னார், மூட நம்பிக்கைகள் எல்லாம் துறைய வேண்டும், இப்படி மூடத்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது, நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னார். அப்போது கடிகாரத்தில் மணி அடித்தது. உடனே ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சொல்வது சரி, மணியும் டான் அடிக்குது அப்படின்னார். அதைத்தான் அப்போ சொன்னார், இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வேண்டாம் என்று. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேக வீணான நம்பிக்கைகள் இருக்கின்றன. இந்த நம்பிக்கைகளில் எவ்வளவு காலம் கிறிஸ்தவர்களாக இருந்தும் நமக்கு அறிவில்லையே, நமக்கு இன்னும் ஞானம் இல்லையே. ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறான் பிலிப்பு. ஆண்டவர்கிட்ட போனான், நல்ல கேள்வி, இயேசுவே எனக்கு ஒரே ஒரு காரியம் செய்வீரா? என்ன வேண்டும் பிலிப்புவே? எனக்கு வேற ஒன்று வேண்டாம், பிதாவை மாத்திரம் காண்பேன், எனக்கு பிதாவை மாத்திரம் காண்பேன். என்ன அர்த்தம்? உம்மை நம்ப முடியலையா, உம்மை நம்ப முடியல, பிதாவை மாத்திரம் காண்பேன். ஆண்டவர் சொல்கிறார், யோவான் சுவிசேஷம் 14:9. அதற்கு இயேசு, பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும், பிலிப்புவே நான் இவ்வளவு காலம் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? நீ என்னை அறியவில்லை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளவு காலம் நீ என்னோடு இருந்து என்னை கண்டாய்? நம்முடைய சபையில் ஒரு மூத்த சகோதரி இருந்தார்கள். மூத்தனா வயதில் மூத்ததல்ல, சீனியர், ரொம்ப நாள் விசுவாசியாக இருந்தார். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டது. உங்கள் கேள்வி என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. ரொம்ப ஆழமான கேள்வி. இயேசுக்கு அண்ணனே கிடையாது, முதல் பேரானவரை பெற்று எத்தனை தடவை வேதம் சொல்லுது, இயேசுக்கு அண்ணன் உண்டாது. சீனியர் பிலீவர், இவ்வளவு காலம் எங்களோடு இருந்து நீ அறியவில்லையா? பிரியமானவர்களே, ஆகினால் சத்தியத்தை, சத்தியத்தின் மீது வைராக்கியம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் அறிந்த சத்தியங்களில் வைராக்கியம் உள்ளவளாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலம் எங்களோடு இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று.
அவன் பிரியமானவர்களே, நாம் காரியங்களை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு பகலின் வெளிச்சம் வேண்டும். மத்தியான வெளிச்சத்தில் தான் மந்தையை பார்க்க வேண்டும். மந்தை எந்த உணவை எடுக்கிறது, எப்படி இளைப்பாறுகிறது என்பதையெல்லாம் அறிய வேண்டும். அருமையானவர்களே, அதற்கு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பனுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. அந்த மந்தை எங்கே இருக்கிறது என்று நீ அறிய வேண்டும் என்றால் இந்த ஆட்டுக்குட்டியினுடைய காலடிகளை பின்பற்றி போ. அந்த கால் தடமானது மணலிலே பதிந்திருக்கிறது. அந்த கால் தடங்களை மெல்ல 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 பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள். அப்போது எதை கண்டுபிடித்து விடுவீர்கள்? மந்தை. இப்படி என்ன அர்த்தம்? சபையில் உள்ள கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இந்த சபையில் உள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் பக்கத்து வீட்டுக்கு சொல்லுகிறீர்கள், நீங்கள் என்னை பின்பற்றி நடந்தால் நீங்கள் யாரை அடைந்து விடுவீர்கள்? இயேசு கிறிஸ்துவை. உண்மைதானா? உண்மைதானா? நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை அடைந்து விடுவார்களா? சில பேரை பார்த்து நடந்தா யூதாஸ் போய் பார்த்திடலாம். இயேசுவை மறுதலிக்கிறவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னொரு மனிதன் விசித்திரமான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான். ஆனா ஒரே ஒரு கிறிஸ்தவனைத்தான் இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அருமைய பவுல் சொல்கிறார், நாம் பவுலுடைய வாழ்க்கையை பின்பற்றி போவோமானால் யாரை நாம் சந்தித்து விடுவோம்? பவுல் வாழ்க்கையில யாரை பார்ப்போம்? கிறிஸ்துவை பார்ப்போம். நம்மில் எத்தனை பேர் அப்படி தைரியமா சொல்ல முடியும்? அருமையானவர்களே, அப்படி சொல்லக்கூடியவளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மந்தையின் காலடியை பார்த்து நடந்தால் அந்த மந்தையை போய் சேர வேண்டும். எந்த மந்தையை? தேவனது மந்தையை. ஆத்துமாவின் உண்மையான இளைப்பாறுதல் உள்ள இடத்தை அடைந்து கொள்ளும்படியாக காலடிகளை பின்பற்றி நடந்தால் நான் அங்கு போய் சேர்ந்து விடும். ஆட்டுக்குட்டிகளை அங்கு மேய விடு. எது ஆட்டுக்குட்டி? உங்க இளமையான ஆத்துமா. இன்னும் உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை. உங்கள் ஆத்துமா கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறது. குழந்தையை போல் இருக்கிறது உங்கள் ஆத்துமா. பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இனி அதற்கு மேலான காரியங்கள் தேவை. இதுவரைக்கும் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த குழந்தை, பால் மறந்த குழந்தை இனி வேறு உணவு எடுக்கப் போகிறது. ஆகவே இப்பொழுது ஆத்மாவை அந்த மந்தையில் கொண்டு விடு. புதிய தரிசனம் பெறட்டும். ஆத்மா வேதத்தை அதிகமாய் வாசிக்கட்டும். அதிக நேரம் ஜெபம் பண்ணட்டும். தேவ தரிசனம் பெறட்டும். ஆட்டுக்குட்டிகளை மேய விடுங்கள். அந்த இடத்தில் பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாக்கள் வேத வசனத்தை மேய்கின்றனவா? உங்கள் ஆத்துமாக்கள் தேவ சமூகத்தில் இளைப்பாறுகிறதா? அதுதான் தேவனது மந்தை. அங்குதான் நீங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தியாக வைக்க விரும்புகிறேன். நம் எல்லாரையும் தேவன் திருப்தியாகவே வைக்க விரும்புகிறார். இப்போ நீங்க வந்து, பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வரணும்னு சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், அப்படி எனக்கு சமயம் இல்லைம்மா. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வரணும். அங்கே விருந்துக்கு வர்றேன். என்ன வச்சுருக்கிறீங்கன்னு? பழைய சாதமும் ஊர் அந்தா இருக்குது பாஸ்டர். உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. ஹீட் ஆயிடுதுன்னு அடிக்கடி சொல்கிறீங்க. இல்லை, இது சாப்பாடு தான். ஆனால் இது எது அல்ல? விருந்து அல்ல. விருந்து அல்ல. இதை தராமல் இருந்தால் கோடி சோத்திரம் என்று பாடியிருப்பேன். அருமையானவர்களே, நீங்கள் ஆராதனைக்கு வருகிறீர்களே, உங்கள் சபை உங்களுக்கு விருந்து தருகிறதா? கஞ்சி ஊத்துகிறதா? நல்ல விருந்து கொடுக்கிறது. உங்கள் ஆராதனை ஸ்தலம் விருந்தாக இருக்க வேண்டும். கஞ்சி குடிக்கிற இடத்துக்கு போக கூடாது. கொஞ்சம் வயிறு நிறைஞ்சா போதும் அப்படின்னு போகக்கூடாது.
நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும். எத்தனையோ வகை பிரியாணி இருக்கு, அதை சாப்பிடக்கூடாது, நல்லதாகவே சாப்பிட வேண்டும். ஆண்டவர் நம்மை, இப்போ நான் சபை சபைன்னு சொல்லி நம்ம சபையை மாத்திரம் மனசில் வச்சு பேசலை, நாம் போகிற சபை, நம்முடைய ஆராதனை, நம்முடைய குடும்ப ஜபம் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுகிறேன். அது எப்படி இருக்க வேண்டும்? விருந்தாக இருக்கணும். சில வீடுகளில் தகப்பனார் சொல்வார், நவ் த டைம் இஸ் 8 o'clock, குடும்ப ஜபம். ஒன்று மூத்த பையன் சொல்லும், அப்பா ஆரம்பிச்சிட்டாரு போர், என்னப்பா சொல்ற, ஒன்றும் இல்லைப்பா ஜெபம் பண்ணலாம்னு சொன்னேன். அடுத்தது என்ன பாட்டு பாடலாம், தேவபிதா இந்த மேய்ப்பனில் ஒன்று தீய மனதை மாற்ற வரும் பாடும், அதான் அப்பாவுக்கு நல்ல பாட்டு. இதில் ஒரு சண்டை. அப்புறம் ஜெபத்தில் அவர் வாசிக்கிறது, குழந்தைகளுக்கு வயது 10, 8, 6 இருக்கும், நியாய நிருப வாக்கியத்தை எடுத்து வாசிப்பார். அப்படியானால் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் என்பது இக்காலத்தில் இதற்கு ஒப்பத்தக்கது அல்ல வேண்டும். பிள்ளைகள் ஒன்று ஒன்றும் பார்க்கும், இது என்ன, பொருத்தமில்லாத வேத வாசிப்பு, பொருத்தமில்லாத ஜெபங்கள், அது விருந்தாக இருக்காது. பிள்ளைகளுக்கு ஜெபத்தின் மீது அருவறுப்பு வந்து விடுகிறது. ஏனென்றால் குடும்ப ஜெபத்தை நம்ம எப்படி வைக்கவில்லை, விருந்தாக வைக்க. பிள்ளைகள் துள்ளி குறித்து வர வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், ஆசையாய் வந்து உட்கார வேண்டும். என் அருமை சகோதரியே, உன் வீட்டு குடும்ப ஜெபத்தை ஒரு விருந்தாக வைப்பதிலே நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? என் அருமை சகோதரனே, பிள்ளைகள் ஜெபத்துக்கு வரவில்லை என்று ஆத்திரப்படுகிறோமே தவிர, அதை ஒரு விருந்தாக வைத்தால் பிள்ளைகள் வருவார்களே. நானும் என்னுடைய மனைவியும் ஜெபம் பண்ணும்போது, என் பிள்ளைகள் மிக சின்ன பிள்ளைகள், நாங்கள் ஜெபம் ஆரம்பித்து 15 நிமிடத்தில் பிள்ளைகள் வெளியே அனுப்பப்பட்டு விடுவார்கள். என்ன, அவளுக்குள்ள ஜெபம் அவ்வளவு நேரம்தான், அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆகவே ஜெபத்துக்கு அழைக்கும் போது அவள் முறுமுறுப்பது இல்லை. எந்த அளவுக்கு அவர்கள் சாப்பிட முடியும், எந்த அளவுக்கு வசனத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என்று நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே இப்போது வாசிங்க, உன்னத பாட்டு 2:4, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், 5-star ஹோட்டலுக்கு அழைத்துட்டு போறார். யாரு? இயேசு கிறிஸ்து என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அருமையானவர்களே, விருந்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விருந்தில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? ஒரு ஒரு விருந்து வீட்டுக்கு போனா நம்முடைய பெரிய மகிழ்ச்சி எது சொல்லுங்க? உபசரிப்பு. அநேகரை பார்ப்போம், சொந்தக்காரங்க முகத்தை வெட்டிட்டு போய் 3 மாசம் பேசாம இருந்தவங்க எல்லாரையும் பார்ப்போம். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அக்கா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு, அன்னைக்கு கேட்கலன்னா குறைச்சலா இருந்து அப்படின்னு. ஆஹா, விருந்தில் நல்ல ஐக்கியம் வேணும் அருமையானவர்களே, அதுதான் விருந்து சாலை. சில பேர் விருந்துக்கு போவாங்க, ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் சாப்பிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னாக்கா தங்கிச்சிட்டு பேசுறது இல்லையான்னு, நீ பேசாமங்க என்ன சாப்பாடு போடு. ஐக்கியமில்லாத விருந்துகள். இந்த சபையில் யாரும் யாரோடு பேசாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் விருந்து வைக்கிறார், திருவிருந்து. பேசாமலே வரப்போகிறீர்களா? சண்டை போட்டுக்கொண்டே நீங்கள் விருந்துக்கு வரப்போகிறீர்களா? கொஞ்சம் யோசிங்கள் அருமையானவர்களே. இங்கே ஆராதனை என்பது விருந்து சாலை. விருந்துக்கு என்ன வைப்பார்கள் அருமையானவர்களே? பொதுவாக எனக்கு சமையல் பட்டியல் தெரியாது, ஆனால் நிறைய பதார்த்தங்கள் வைத்திருப்பார்கள். அல்லவா, அதுதான் ஒரு இலை போட்டால் நான் நினைக்கிறேன் குறைந்து 10 வகையான பதார்த்தங்களாக வைத்து கை இங்கிருந்து அங்கே வரைக்கும் அசையணுமே, கீபோர்டு மாதிரி அந்த அளவுக்கு வச்சுருந்தா தான் அதுக்கு பேர் என்னது, விருந்து. உங்கள் சபையிலே எச்சரிப்பு கேட்கிறதா, வாக்குத்தத்தம் கேட்கிறதா, தீர்க்க தரிசனம் கேட்கிறதா, சுகமாக்கும் வரம் கிரியை செய்கிறதா, தேவனுடைய வருகை குறித்து சொல்கிறார்களா? இப்படி உங்கள் ஆராதனை ஒரு விருந்தாக இருக்கிறதா அருமையானவர்களே? அல்லது காலமெல்லாம் கெட்டகுமாரன் கதை தானா? எப்போதுமே அதைத்தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமா? ஒரு புதிய புதிய வெளிப்பாடுகளை கேட்க வேண்டும் அருமையானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு விருந்து சாலையாக நம்முடைய வேத வசனம் இருக்க வேண்டும் அருமையானவர்களே. நாங்கள் தினந்தோறும் காலையில் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு நாள்
ரெண்டு நாளைக்கு முன்பு நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது இப்படி ஒரு பகுதி வந்து விட்டது. நீ சிறைக்கு போகும்போது, சாரி, நீங்கள் போருக்கு போகும்போது ஒரு இடத்தை வெற்றி பெற்று நீ அந்த அங்குள்ள பெண்களை சிறையெடுத்தால் அந்த சிறையிருப்பில் அழகான ரூபவதியான ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை நீ திருமணம் செய்ய விரும்பினால் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த ரூபவதியை, அந்த அழகான பெண்ணை மொட்டை அடித்து நகங்களையெல்லாம் பிடுங்கி கண்ணுக்கு மையிடுவதை நிறுத்தி புருவங்களையெல்லாம் எடுத்துவிட்டு அவளை ஒரு மாதம் பார்த்து கொண்டே இரு. ஒரு மாதம் பார்த்த பிறகு அவளை நீ திருமணம் செய்யலாம் என்று எண்ணி இருந்தால் திருமணம் செய். இது வேதத்தில் இருக்கிறது. என்ன அர்த்தம்? மாம்சிகமாக புற அழகை கண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்யாதே. உண்மையாகவே இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அவளுடைய புற அழகுகள் எல்லாம் அகன்ற பிறகு அவளை உன்னாலே நேசிக்க முடியுமா என்று ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, வேதங்களை ஆழமாய் வாசிக்கிறீர்களா? சத்தியத்தின் நிழலில் வருகிறீர்களா? புது புது வெளிப்பாடுகள், புது புது தத்துவங்களை நீங்கள் அறிய வேண்டும். இப்போது பாருங்கள், யார் அழைத்து கொண்டு வந்தது? வாசியங்கள் உன்னத பாட்டு 2:4, என்னை விருந்துச்சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். யார் அழைத்து கொண்டு போனார்? ராஜா. நேசர் யார் என்ற ராஜா. அருமையானவர்களே, சில சமயத்தில் விருந்து சாலைக்குள் நாம் போய்விடுவோம், நமக்கு சம்பந்தமே இருக்காது. ஒருத்தர் நம்மளை கூட்டு கொண்டு போவார், வாங்க வாங்க, எனக்கு யாருன்னே தெரியாது ஐயா, நான் வரல, என் கூட வா, என்னை அழைத்திருக்கிறார்கள், நீ வா. நம்மை நிறுத்தி விட்டு அவர் போய்விடுவார். நம்ம திரு திருன்னு முழிச்சுட்டு இருப்போம். அங்கேருந்து ஒருத்தர் கேட்பார், நீங்கள் யார் அப்படின்னு. நமக்கு எப்படி இருக்கும் அருமையானவர்களே? நான் சாப்பிட வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா? நம்மை அழைத்து கொண்டு போனவர் வெகு தூரத்தில் இருக்கிறார், நாம் ஒரு தடுமாறி நிற்போம். இங்கு நம்ம அழைத்து கொண்டு போனது யார்? ராஜா. விருந்து சாலைக்கு என் ராஜா அழைத்து கொண்டு போனதுனாலே எனக்கு ஒரு வரவேற்பு, எனக்கு ஒரு கௌரவம். ஆகவே பிச்சைக்காரனுக்கு உணவு போடுவது போல என் கர்த்தர் போடுகிறது இல்லை. ஒரு மகாராஜா ஒரு விருந்து சாலைக்கு ஒருவனை அழைத்து கொண்டு போவது போல என் கர்த்தர் தன்னுடைய தரிசனத்துக்கும் தன்னுடைய சித்தத்துக்கும் தன்னுடைய வெளிப்பாட்டுக்கும் என்னை அழைத்து கொண்டு போகிறார். நான் சாதாரணமாய் போகவில்லை, நான் விருந்து சாலைக்குள் போகிறேன். என்னை அழைத்து கொண்டு போகிறவர் என் கர்த்தராகி இயேசு என் ராஜா அழைத்து கொண்டு போகிற. ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இப்போது நீங்கள் யோசியுங்கள், இந்த மனவாற்றியுடைய வாஞ்சை என்ன? நான் ஏன் அலைந்து திரிய வேண்டும்? இந்த மனவாட்டி நல்ல அறிவுக்குள் வர வேண்டும். இந்த மனவாட்டி விருந்து சாலைக்கு அழைத்து செல்லப்படுகிறான். ஆகவே இவ்விதமான ஆவிக்குரிய சிலாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு தான் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி. என் ஆத்துமா அங்கும் எங்கும் அலையக்கூடாது தகப்பனே, உம்முடைய மந்தையில் இளைப்பார வேண்டும். நான் உம்முடைய மந்தையை நான் சரியாக கண்டுகொள்ள வேண்டும். மனிதர்களையே பின்பற்றி ஓடி ஓடி நான் களைத்து போனேன். என் நேசரே, என் இயேசுவே, நீர் என்னை அடைத்தவுடனே உம்முடன் நான் ஓடி வந்தேன். என்னை அடைத்துக் கொள்ளும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் மனதுக்குள்ளே ஒரு சஞ்சலமான உள்ளத்தோடு இராதபடி நீ தைரியமாகிரு. தெய்வ சமூகத்தில் நீ இன்றைக்கு திட மனதாக இருந்து சரியான ஒரு மந்தைக்குள் நான் இருக்கிறேனா, நல்ல விருந்தை எடுத்துக்கொள்கிறேனா, கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்கிறேனா என்னை யோசித்து பார்க்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அருமையார்வழி ஸ்தோத்திரம் மகத்தாவே. அவர் இடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தாங்குகிறார்,
அவன் நேசத்தால் சோகமானி என் மேல் பரந்த கொடி நேசவே என்று அப்படி அன்பை நினைத்து நாம் பாடுவோம். ஆமே ஆமே. அவரிடது கையின் தலைக்கு வரக்கரத்தாரை காணுகிறான். அவரிடது கையின் தலைக்கு வரக்கரத்தாரை காணுகிறான். அவனே சட்ட சோகமானே பரந்த கோடி தேசமே. அவனே சட்ட சோகமானே என்னில் பரந்த கோடி தேசமே. தேசுவே பரமேசே சாரோடி ரோஜாவும் லீலி புஷ்பமுமாயிரங்கள் சிறந்தோ பதினாயிரங்கள் சிறந்தோ. என் பிரியமிரூபவதே என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமிரூபவதே என அழைத்திடும் இன்ப சத்தம். என்று அவர் பின்னே ஓடிடுவே சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. அவர் பின்னே ஓடிடுவே அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. சாரோடி ரோஜாவும் பதினாயிரங்கள் சிறந்தோ சிறந்தோ. நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாடிலே என்று. ஆமே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் ஆட்டுக்குட்டியின் மனநாடிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவோம் மரநாளிலே. சுத்த பிறகாசாடையோடேகத்திலே சுத்த பிறகாசாடையோடேகத்திலே எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உலக மக்களை போல சமாதானமற்றிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. மனிதர்களையே பின்பற்றி தேவனை மறந்தவர்களையும் நீர் எச்சரித்திருக்கிற நன்றி ஆண்டவரே. காலடிகளை கவனித்து மந்தையை வந்து சேரும்படியாய் எங்கள் காலடிகளிலே குறித்து சொல்லியிருக்கிறீர். சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் எங்களுக்கு வேண்டுமென்று வற்புறுத்தி சொன்ன அன்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை விருந்து சாலையாக இருக்க வேண்டும் என்றும் எங்களது ஆராதனை வீட்டு குடும்ப ஆராதனை எல்லாம் விருந்து சாலையாக இருக்கும்படியாக தேவரே ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் உமது ஆடாக இருந்து உம்மிலே மகிழ்ந்திருக்க கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன் என்று சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்று இருப்பதாக.